ஏய் ஹாய், ஹலோ கைஸ், நான் உங்கள் நிபு டெக் நிதிஷ் பேசுகிறேன். நீங்கள் நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ ரீசெண்டாக கவர்மெண்ட் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை விட்டுருந்தாங்க. அதாவது பேன் கார்டில் வந்து ஆதார் கார்டோட லிங்க் பண்ணுன்னு சொல்லிட்டு. அப்படி நம்ம லிங்க் பண்ணலைன்னா 10,000 ரூபாய் ஃபைனுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஆக்சுவலாக இப்போ 1,000 ரூபாய் தான் ஃபைனுன்னு சொல்லியிருக்காங்க. இது என்றைக்கு லாஸ்ட் டேட்னா 31ஆம் தேதி மார்ச் மாதம் 2021. ஸோ நம்ம எப்படி அதை குயிக்காக நம்ம ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் லிங்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் சிம்பிளாக பார்ப்போம். முதல்ல கூகுளில் போயிட்டு இ ஃபில்லிங் சொல்லி டைப் பண்ணுங்கள். அது உங்கள் ஸ்டேட்டாகவே ஒரு வெப்சைட்டு கொண்டு போகும். அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. இது வந்து ஒரு கவர்மெண்ட் வெப்சைட். இதில் பார்த்தீங்கன்னா லிங்க் ஆதார்னு இங்கே இருக்குல்ல, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி அப்பியர் ஆகும். இப்போ நீங்களே ஸ்டேட்டாகவே உங்கள் பேன் கார்டையும் ஆதார் கார்டு நம்பரையும் போட்டு செக் பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி உங்கள் ஆதார் கார்டு வந்து பேன் கார்டோட லிங்க்காக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு மேலே இருக்கிற லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி போங்க. நான் ஏன் செக் பண்ண சொல்கிறேன்னா, ஏன்னா சில பேர் வந்து பேன் கார்டு அப்ளை பண்ணும்போதே ப்ரூஃபுக்கே ஆதார் கார்டை தான் கொடுத்துருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி லிங்க் ஆகி கூட இருக்கலாம். ஸோ அதனால் ஒரு தாட்டி செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரெண்டுத்தையும் லிங்க் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல வந்து பேன் கார்டு நம்பரையும் ஆதார் கார்டு நம்பரையும் நான் டைப் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏன் பேன் கார்டு வந்து ஆதாரோட லிங்க் ஆகிடுச்சின்னு வருது. ஸோ நீங்கள் மறுபடியும் இந்த பேஜுக்கு வந்துடுங்க. இங்கே வந்துட்டு அந்த பேன் கார்டு பேனுங்கிறதுல உங்கள் பேன் கார்டு நம்பரையும் ஆதார் நம்பருங்கிறதுல ஆதார் நம்பரையும் ஆஸ் பர் தி நேம் ஆதார்னு இருக்கிறதுல வந்து உங்கள் ஆதார் கார்டில் உங்கள் நேம் என்னவாக இருக்கோ அதை அப்படியே டைப் பண்ணுங்கள். கேபிட்டலோ ஸ்மாலோ அதை அப்படியே டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களோட ஆதார் கார்டில் உங்களோட டேட் ஆஃப் பர்த்தில் வெறும் வருஷம் மட்டும் போட்டிருக்கா இல்லை தேதி மாதம் வருஷம் எல்லாமே போட்டிருக்கான்னு பாருங்கள். இப்போ எது கொடுத்துருக்காங்களோ அதுபடி நீங்கள் டிக் பண்ணுங்கள். உங்களுக்கு டேட் மந்த் இயர் எல்லாமே இருக்குன்னா இதை கிளிக் பண்ண வேணாம். அதுக்கப்புறம் இங்கே அக்ரின்னு இருக்குல்ல, இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற கேப்ஷனை வந்து இங்கே வந்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு லிங்க் ஆதார்னு கொடுத்தீங்கன்னா போதும், உங்கள் ஆதார் வந்து லிங்க் ஆகி உங்கள் ஆதார் லிங்க் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் போயிட்டு அந்த கிளிக் லிங்க்கில் போய் செக் பண்ணுங்கள். மறுபடியும் உங்கள் பேன் கார்டையும் உங்கள் ஆதார் கார்டையும் நம்பரையும் போட்டு பாருங்கள். இப்போ உங்களுக்கு உங்கள் ஆதார் கார்டு வந்து லிங்க் ஆகிடுச்சின்னு வரும். இந்த வீடியோவில் நீங்கள் யூஸ்ஃபுல்லாக ஒரு திங்கை கண்டுபிடிச்சிருப்பீங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்கும் இதை வச்சு ஹெல்ப் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது நான் உங்கள் நிபு டெக் நிதிஷ் சைனிங் அவுட். பை.